ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு என்ன ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீல எக்ஸைஸ் டூ ஃபோரில் கொஷின் நம்பர் ஒன்ல இருந்து பார்க்க போறோம் இப்போ இந்த எக்ஸைஸில் நம்ம படிக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு எஸ்ஐ எஸ்ஐ அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம் ஈக்குவல் டு பி பை ஹண்ட்ரட் இந்த பி இடையில வந்து இன்டூ இருக்கு அதாவது மல்டிபிளிகேஷன் பிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஃப் இயர்ஸ் ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போ நம்ம ஒரு பேங்க்ல வந்துட்டு ஒரு அமௌண்ட் கொண்டு போய் கட்டுறோம் ஓகே இப்போ ஒரு டென் தௌசண்ட் நம்ம கொண்டு போய் கட்டுறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை தான் நம்ம பிரின்சிபல்னு சொல்லுவோம் ஓகே அது எவ்வளவு வருஷத்துக்கு கட்டுறோம் அப்படின்னா ஒரு பத்து வருஷத்துக்கு நம்ம கட்டுறோம் அப்படின்னா எண்ணுங்கிறது வந்து டென் இயர்ஸ் நமக்கு வரும் அதுக்கப்புறம் அந்த பேங்க்ல வந்து நமக்கு ஒரு டென் பெர்சன்ட் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை தான் நம்ம ஆறுன்னு சொல்லுவோம் ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது வந்து நமக்கு எப்பயுமே பெர்சன்டேஜ் வச்சு வரும் அதாவது டென் பெர்சன்ட் அப்படின்னா ஆறுங்கிறது வந்து டென் பெர்சன்ட்னு அர்த்தம் ஓகே அப்போ இந்த பிஎன்ஆர் வச்சு நம்ம மொதல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறமா நமக்கு ஏ ஈக்குவல் ஒரு ஃபார்முலா இருக்கு ஏங்கிறது என்னன்னா அமௌண்ட் அமௌண்ட் ஈக்குவல் டு பி பிளஸ் ஐ அதாவது இந்த டென் இயர்ஸ்க்கு அப்புறமா நமக்கு அமௌண்ட் திருப்பி ரிட்டர்ன் பண்ணுவாங்க இல்லையா அதை தான் வந்து நம்ம அமௌண்ட்டுன்னு சொல்லுவோம் ஓகே இந்த அமௌண்ட் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே கட்டின அந்த பிரின்சிபல் அதாவது இங்கே நான் சொன்ன டென் தௌசண்ட் கட்டணும்னு சொன்னேன் இல்லையா அந்த டென் தௌசண்ட் பிளஸ் அந்த பேங்க்காரங்க நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்களோ அது அப்போ இன்ட்ரெஸ்டும் பிரின்சிபல் ரெண்டும் சேர்ந்து எவ்வளவு அமௌண்ட் வருதோ அதுதான் வந்து நம்ம கூடிய அமௌண்ட் இந்த அமௌண்ட் அப்படின்னா என்னன்னா அமௌண்ட் அட் த எண்ட் ஆஃப் என் இயர்ஸ் அதாவது என் இயர்ஸ்க்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் போயிடலாம் எக்ஸைஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அட் நைன் பர்சன்ட் பர் ஆனம் ஃபார் டூ இயர்ஸ் இப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க இதில் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது வந்து பிரின்சிபல் ஆர் வந்து நைன் பர்சன்ட் என் வந்து டூ இயர்ஸ் ஓகே எல்லாமே கொடுத்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகே பர் ஆனம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நைன் பர்சன்ட் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் ஓகே பர் ஆனம் அப்படின்னா பர் இயர் அப்படின்னு அர்த்தம் இப்போ கிவன் எடுத்து நம்ம எழுதிக்கலாம் கிவன் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வந்துட்டு ருபீஸ் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆர் வந்து நைன் பர்சன்ட் என் வந்து டூ இயர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஸோ எழுதிக்கலாம் டூ ஃபைண்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்ம்லாம் நான் எடுத்து எழுத போகிறேன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதுல பிங்கிறது வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன்டூ நான் சொன்ன சொன்னேன் என்ஆர் அப்படின்னா பி இன் டூ என் ஆர்னு அர்த்தம் இப்போ பி எழுதிட்டோம் என் பாத்தீங்கன்னா டூ இயர்ஸ் இன்டூ ஆர் வந்து நைன் பை ஹண்ட்ரட் ஓகே இப்போ கேன்சல் பண்ணிடலாம் டூ ஜீரோக்கு டூ ஜீரோ நான் கேன்சல் பண்ணிடுறேன் இப்போ இந்த த்ரீ நம்பர்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம் என்னென்ன நம்பரு 350 into 2 டூ இன்டூ நைன் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 18 கிடைக்கும் அதை த்ரீ 350 கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிடைச்சிருக்கு

அரவிந்த் அப்படிங்கிறவர் வந்து கிட்ட இருந்து எயிட் தௌசண்ட் ருபீஸ் வந்து வாங்கியிருக்காங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா செவன் பெர்ஸ்ட் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து வாங்கியிருக்காங்க இப்போ என்ன கேட்குறாங்கன்னா டூ இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க எவ்வளோ அமௌண்ட் வந்து இந்த ஆகாஷ்க்கு திருப்பி கொடுக்கணும் அது கேட்குறாங்க அப்புறம் இனியொன்று பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கேட்குறாங்க இன்ட்ரெஸ்ட்டும் கேட்குறாங்க அமௌண்ட் ரெண்டுமே இதில் வந்து கேட்குறாங்க ஓகே இப்போ சொல்யூஷன் போயிடலாம் இப்போ எழுத போறோம் கிவன் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வந்து ஆர் என் வந்து டூ இயர்ஸ் அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்டும் கண்டுபிடிக்க போறோம் அமௌண்ட்டும் கண்டுபிடிக்க போறோம் ரெண்டுமே கண்டுபிடிக்க போறோம் இந்த சம்ல ஓகே இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சுக்கலாம் எஸ்ஐ ஈக்வல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் P வந்து 8000 into N வந்து 2 years into R வந்து 7 by 100. இப்போ இந்த 20 கு இந்த 20 நம்ம cancel பண்ணிடுறோம். இங்க 80 கடுச்சிருக்கு. 80 into 2 into 7. Multiply பண்ணிட்டுங்கினா உங்களுக்கு simple interest எவ்வளோன் தெரிஞ்சுடும். 2 7's are 14. அதை வந்து நம்ம 80 கோட multiply பண்ணிக்கலாம். கிடைச்சிருக்கு இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் சோ இங்க எழுதிக்கலாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு தௌசண்ட் இப்போ நம்ம எஸ்ஐ கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து நம்ம அமௌண்ட் கண்டுபிடிக்க போறோம் அதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் ஐ இதுல பிங்கிறது வந்து பிரின்சிபல் பிரின்சிபல் வந்து கொஸ்டின்ல வந்து எயிட் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க சோ எயிட் தௌசண்ட் பிளஸ் ஐங்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலும் ரெண்டும் ஒன்னு தான் ஓகே அப்ப இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டின் கண்டுபிடிச்சிருக்கோமா சோ அதை எடுத்து எழுதிக்கலாம் இப்போ இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நைன் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி கிடைக்கும் அப்போ இந்த அமௌண்ட் தான் வந்துட்டு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க ரிட்டர்ன் பண்ண போறாங்க ஓகே நெக்ஸ்ட் பார்த்துடலாம் நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்த்துடலாம் Sheila has paid simple interest on a certain sum for years sum. वंगे वंगे 4 years at 9.5% per annum ஷீலா ஹாஸ் பெய்ட் சிம்பிள் sum இப்ப இந்த கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஷீலா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்ல அவங்க பே பண்ண சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இங்க பாருங்க ஷீலா ஹாஸ் பெய்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஸோ நம்ம கொடுத்துருக்க அந்த வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அது எவ்வளோ பாருங்க டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் டூ எயிட்டி ருபீஸ் வந்து அவங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்டாக வந்து கட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க ஸோ இந்த லைன்லேயே வந்து நமக்கு என் வந்து கொடுத்துட்டாங்க ஃபோர் இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆர் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க ஓகே இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஃபைன் த சம் அந்த அமௌண்ட் வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ இங்க நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபிள் எவ்வளவு பிரின்சிபலுக்கு வந்து அவங்க அவ்வளோ அமௌண்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டா வந்து கட்டிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம் இப்போ சொல்யூஷன் போயிடலாம் கிவன் எடுத்து எழுதிக்கிறேன் இப்போ கிவனில் பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் என் வந்து ஃபோர் இயர்ஸ்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஆர் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்னு கொடுத்துருக்காங்க ஓகே இதில் பாருங்க ஆர் வந்து நமக்கு டெசிமல் நம்பராக கொடுத்துருக்காங்க அப்போ டெசிமல் நம்பர் எழுதும்போது நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இல்லையா அப்போ எப்பயுமே வந்து டெசிமல் நம்பர் கொடுத்தாங்கன்னா இதை வந்து ஃப்ராக்ஷனாக நம்ம மாற்றிக்கலாம் அப்போது நைன் பாயிண்ட் ஃபைவை வந்து எப்படி ஃப்ராக்ஷனாக மாற்றுறது அப்படின்னா பாயிண்ட் இல்லாமல் இந்த நம்பர் மட்டும் நம்ம எடுத்து எழுதுறோம் அப்போ நமக்கு நைன்டி ஃபைவ்னு கிடைக்குது பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாருங்கள் ஒரு நம்பர் இருக்கா ஒரு டிஜிட் இருக்கா அப்போ நம்ம பை டென்னு எழுதணும் ஓகே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட்னா பை டென்னு எழுதணும் நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் இல்லாமல் இந்த நம்பர்ஸ் மட்டும் எழுதும் போது நமக்கு நைன்டி ஃபைவ்னு கிடைக்குது அப்போது நைன்டி ஃபைவ் பை டென் பெர்சன்ட் அப்போ டெசிமலில் கொடுத்தது வந்து நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டோம் ஓகே இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் டூ ஃபைண்ட் என்னது பிரின்சிபல் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ அதுதான் இங்கே பீனாக எடுத்து எழுதியிருக்கேன்

இன்டூ ஆர் வந்து பாருங்க நைன் பாயிண்ட் ஃபைவ்னு கொடுத்தாங்க கொஸ்டின்ல நம்ம வந்து நைன்டி ஃபைவ் பை டென்னு மாத்திருக்கோம் அப்ப இங்க எழுதிக்கலாம் நைன்டி ஃபைவ் பை டென் நைன்டி ஃபைவ் பை டென் போட்டுட்டேன் ஃபார்ம்லால ஒரு ஹண்ட்ரட் இருக்கு பாருங்க டினாமினேட்டர்ல அப்ப இங்கேயும் வந்து நம்ம ஹண்ட்ரட்னு போட்டுக்கலாம் ஓகே இது ரெண்டுக்கு நடுவில் இன்டூ போட்டுக்கோங்க ஓகே இப்போ எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ண போறோம்னா பி மட்டும் இந்த சைடு வச்சுக்க போறோம் ஏன்னா பி தான் நம்ம கண்டுபிடிக்கப் போறது அப்ப என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை வந்து அதே சைடு வச்சுட்டு இந்த நம்பர் இருக்கு இல்லையா இந்த எல்லா நம்பர்ஸையும் வந்துட்டு நம்ம லெப்ட் சைடு மூவ் பண்ண போறோம் அப்படி நீங்க மூவ் பண்ணும் போது இங்க இருக்க நம்பரும் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க அப்படியே பார்த்து அப்படி நீங்க மூவ் பண்ணும்போது இங்க கீழே இருக்க நம்பர் வந்து நெக்ஸ்ட் சைடு மூவ் பண்ணும் போது மேல போயிடும் அதாவது இங்க டினாமினேட்டர்ல இருக்கிறது நெக்ஸ்ட் சைடு போகும்போது நியூமரேட்டர் போயிடும் அப்படின்னா அந்த ஹண்ட்ரடும் டென்னும் நியூமரேட்டர் போயிடும் இங்க பாருங்க நியூமரேட்டர்ல இன் டூ ஹண்ட்ரட் into 10 நான் எடுத்து எழுதிட்டேன் ஓகே பை இங்க நியூமரேட்டர்ல இருக்குது இல்லையா அது வந்து நீங்க நெக்ஸ்ட் சைடு மூவ் பண்ணும்போது போது வந்துடும் அப்ப ஃபோரும் நைன்டி ஃபைவும் இங்க மேல இருக்கு அப்ப நெக்ஸ்ட் சைடு நீங்க மூவ் பண்ணும்போது இது கீழே போயிடும் ஸோ ஃபோர் இன்டூ நைன்டி ஃபைவ் நம்ம கிடைச்சிருச்சு ஓகே புரிஞ்சுதா பி மட்டும் இங்க வச்சுட்டு மீதி இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் சைடு மூவ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம கேன்சல் பண்ணிடலாம் இப்போ ஒன் ஃபோர் ஃபோர் இந்த ஹண்ட்ரட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டைம் நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த டுவெண்ட்டி ஃபைவும் நைன்ட்டி ஃபைவும் வந்து ஃபைவ் டேபிளில் கேன்சல் பண்ணிக்கிறேன் ஃபைவ் ஃபைஸாக டுவெண்ட்டி ஃபைவ் இங்கே ஒன் ஃபைஸாக ஃபைவ் பேலன்ஸ் வந்து ஃபோர் நைன் ஃபைஸாக ஃபார்ட்டி ஃபைவ்னு கிடச்சிருக்கு இப்போ நைன்டீனையும் இதையும் வந்து நம்ம நைன்டீன் டேபிளில் கேன்சல் பண்ணலாம் நமக்கு நைன்டீன் டேபிள் தெரியாது ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிவைட் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் டூ எயிட்டியை வந்து நான் நைன்டீனால் டிவைட் பண்ணுறேன் அப்போது ஒன் டைம் வந்து நைன்டீன் வரும் இதை சப்ராக் பண்ணிட்டீங்கன்னா டூ கிடைக்கிது இந்த நம்பர் எடுத்து எழுதிட்டோம்னா டுவெண்ட்டி டூ ஆயிடுச்சு திரும்ப ஒன் நைன்டீன் நைன்டீன் இதை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு த்ரீ கிடைக்கிது இப்போ இந்த நம்பர் எடுத்து எழுதிடலாம் இப்போ தேர்ட்டி எயிட் ஆயிடுச்சு டூ நைன்டீன் வந்து தேர்ட்டி எயிட் இதை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா ஜீரோ அடுத்த நம்பரும் பாருங்கள் அதுவும் ஜீரோ தான் ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இதை தூக்கி மேலே எழுதிடுவோமா அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டின்னு கிடச்சிருச்சு அப்போ இங்கே எழுதிக்கலாம் ஒன்யன்டீடீன்டின்னு ஓகே இப்போ கேன்சலேஷன் முடிஞ்சது இப்போ நியூமர் ரேட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் டூ ஜீரோ இன்டூ ஃபைவ் இன்டூ டென் வந்து கிடைச்சிருக்கு அப்போ இந்த த்ரீ நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளோட ஆன்சர் கிடைச்சிடும் இப்போ ஒன் ஒன் டூ ஜீரோ இன்டூ டென் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒன் ஒன் டூ ஜீரோ ஜீரோ வரும் ஒன் ஒன் டூ ஜீரோ ஜீரோ வந்துடும் அது கூட ஒரு ஃபைவ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஓகே

ஹீ பேய்ட் ருபீஸ் லெவன் தௌசண்ட் ஃபிஃப்டி டு செட்டில் ஹிஸ் டெப்ட் அட் வாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஹீ பாரோட் த மணி இப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாஷா வந்துட்டு ஒரு பேங்க்ல இருந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துட்டு பாரோ பண்ணிருக்கிறாரு ஒரு பர்டிகுலர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டில் அவர் பாரோ பண்ணியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த இந்த லோனை வந்து செட்டில் பண்றதுக்காக அவர் வந்து லெவன் தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வந்துட்டு கட்டியிருக்கிறாரு பேங்க்குக்கு ஓகே இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா அவர் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல அந்த அமௌண்ட் வந்து பாரோ பண்ணாரு அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்போ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இந்த எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது பிரின்சிபல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போறோம் என் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் ஓகே இந்த லெவன் தௌசண்ட் ஃபிஃப்டி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அமௌண்ட் பாருங்க ஹி பெய்ட் ருபீஸ் லெவன் தௌசண்ட் பிப்டி டு செட்டில் ஹிஸ் டெப்ட் அப்படின்னா அந்த அவர் வாங்கின கடனை வந்து செட்டில் பண்றதுக்காக அவர் லெவன் தௌசண்ட் பிப்டி ருபீஸ் வந்து பே பண்ணிருக்கிறாருன்னு சொல்றாங்க அப்போ இந்த லெவன் தௌசண்ட் பிப்டிங்கிறது வந்து அமௌண்ட் ஓகே சம் போயிடலாம் ஃபர்ஸ்ட் கிவன் எடுத்து எழுதிக்கலாம் இப்போ கிவன் பார்த்தீங்கன்னா பி வந்துட்டு ருபீஸ் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என் வந்து த்ரீ இயர்ஸ்னு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கல அதுக்கு பதிலாக நமக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்போ அமௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ருப்பீஸ் லெவன் தௌசண்ட் ஃபிஃப்டி கொடுத்துட்டாங்க ஓகே இந்த த்ரீ வேல்யூஸும் கொஷினில் கொடுத்துட்டாங்க நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் அதாவது ஆர் இப்போ நமக்கு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்மில் எழுதுறப்ப தான் அதில் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட்ன்னு வரும் அப்போ அந்த ஆர்லேருந்து நம்ம இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகே அப்போது நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து வேணும் அப்போ தான் நம்ம அந்த ஃபார்ம்லாம் வந்து எழுத முடியும் பட் இங்கே வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுக்கல ஆனால் நமக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்போ அமௌண்ட்டோட ஃபார்ம்லாம் நம்ம எடுத்து எழுத போகிறோம் அமௌண்ட் ஃபார்ம்லாம் என்னது பி பிளஸ் ஐ இப்போ இதில் அமௌண்ட்டோட வேல்யூ என்னது லெவன் தௌசண்ட் ஃபிஃப்டியா P வந்து நமக்கு கொஷனில் கொடுத்துருக்காங்க எயிட் தௌசண்ட் சொல்லிட்டு அப்போ அதை எடுத்து எழுதிடலாம் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ நமக்கு ஐ தானே வேணும் ஸோ அதை வந்து அதே சைடு வச்சுட்டு இந்த 8,500 தௌசண்ட் ஃபைவ் இதை வந்து நீங்கள் லெஃப்ட் சைட் மூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு I வந்து கிடச்சிடும் ஓகே அப்போது இந்த லெவன் எடுத்து எழுதிக்கோங்க இந்த எயிட் முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதுதான் அதோட சைன் அப்போ இங்க சைனே மென்ஷன் அங்கே பிளஸ் இருக்குன்னு அர்த்தம் பிளஸ் அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆகும் அப்போ மைனஸ் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு கிடச்சிருக்கு இப்போ இது ரெண்டே சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு டூ தௌசண்ட் கிடச்சிருக்கு ஓகே அப்ப ஐ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சாச்சு ஓகே கொஸ்டின்ல வந்துட்டு பியும் அமௌண்ட்டும் கொடுத்தாங்க அதுல இருந்து நம்ம ஐ வந்து கண்டுபிடிச்சிட்டோம்

இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆர் அதை வந்து அதே சைடு வச்சுட்டு மீதி நம்பர் இருக்கு இல்லையா இந்த த்ரீ நம்பர்ஸ் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம லெஃப்ட் சைடு மூவ் பண்ண போகிறோம் அப்படி மூவ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி இந்த நம்பர் நீங்கள் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க நீங்கள் இந்த நம்பர்ஸ் நெக்ஸ்ட் சைடு மூவ் பண்ணும்போது இங்கே கீழே இருக்க நம்பர் வந்து நெக்ஸ்ட் சைடு போகும்போது மேலே போய்டும் அப்போ இந்த ஹண்ட்ரட் இங்கே கீழே இருக்கா அப்போ நெக்ஸ்ட் சைட் போகும்போது மேலே போயிடும் நான் அதனால் மேலே வந்து இன் டூ ஹண்ட்ரட்னு எழுதிட்டேன் அதே மாதிரி மேலே இருக்க இந்த ரெண்டு நம்பரும் வந்து கீழே வந்துடும் அப்போ நமக்கு டிவைடட் பைன்னு போட்டுட்டு நான் டினாமினேட்டரில் வந்து அந்த ரெண்டு நம்பர் எழுதிக்கிறேன் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்டூ த்ரீ பாருங்கள் இங்கே இருக்க த்ரீ நம்பரையுமே நம்ம இந்த சைடு மூவ் பண்ணியாச்சு இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம் டூ ஜீரோக்கு டூ ஜீரோ நான் கேன்சல் பண்ணிடுறேன் இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம ஃபைவ் டேபிளில் கேன்சல் பண்ணலாம் ஒன் ஃபைவ் ஜா ஃபைவ் பேலன்ஸ் வந்து த்ரீ ஆகிடும் இப்போ இங்கே பாருங்க தேர்ட்டி ஃபைவ் கிடச்சிருச்சா அப்போது செவன் ஃபைவ் ஜா தேர்ட்டி ஃபைவ் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் ஜா டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஃபைவ் ஜா ஃபைவ் அப்புறம் இந்த ஜீரோ எடுத்து எழுதிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு நம்பரும் த்ரீ டேபிளை கேன்சல் பண்ண முடியும் ஒன் த்ரீ ஜா த்ரீ இங்கே ஒன் த்ரீ த்ரீ பேலன்ஸ் வந்து டூ டுவென்டி ஒன் கிடைச்சிருக்கு செவன் டுவெண்ட்டி ஒன் இந்த ஜீரோ எடுத்து எழுதிக்கோங்க இப்போ பாருங்க இது ரெண்டும் செவன்டீன் டேபிளை கேன்சல் பண்ணலாம்ல ஒன் செவன்டீன் செவன்டீன் டென் செவன்டீன் வந்து ஒன் செவன்டி கேன்சலேஷன் முடிஞ்சுது இப்போ நம்ம பார்க்கும் போது டென் இன்டூ ஒன் அப்போ டென் கிடச்சிருக்கு பை